ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து வெஜரெக்ஸில் இருக்கிற ஃபண்டை வந்து பினான்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸ் 0% ஃபீஸில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத, அதனால் நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி மூவ் பண்ணுறது உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சர்வர் இஷ்யூவால் தான் என்னால் போட முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த டைம் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வெஜிரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பினான்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? பினான்ஸில் வந்து நான் ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி மஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்க. எதனால் கேஒய்சி நான் மஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஏதாவது ஃப்ரீ ஏர் ட்ராப்பு பினான்ஸ் ப்ரொவைட் பண்ணாவளோ, இல்லை மற்ற ஏர் ட்ராப் வந்து பினான்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணாவளோ, நமக்கு வந்து கேஒய்சி வந்து மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதனால் நீங்கள் கேஒய்சி மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி வந்து இப்போ மூவ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பினான்ஸ் ஆப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்தமாரி தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வாலண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த வாலண்ட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்களா, வெஜிரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இந்த வெஜிரெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்கு இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ லாகின் வயா பினான்ஸ் அப்படின்ற மாரி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் வயா பினான்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்னா, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். எதனோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டுனா, பினான்ஸில் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். அதாவது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைன்இன் பினான்ஸ் லாகின் டு கண்டினியூ வித் வெஜிரெக்ஸ் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு லாகின் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே இந்த வந்து நம்ம கரெக்டாக பொருந்தணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? செக்யூரிட்டி முடிஞ்ச உடனே என்ன ஆகணும், உங்களுக்கு லோட் ஆகி ஓடிபி கேட்கும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் பினான்ஸில் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். செண்டு ஓடிபி கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். செண்டு கோடு அப்படிங்களா, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு ஹஸ் மீன்ஸ் செண்டு. ஓகேங்களா? இது ஒன் டைம் ஓடிபி தான். ஜஸ்ட் ஒரு சென்ட் அப்படின்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஓடிபி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணுறேன், ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கூகுள் ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஓடிபி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கொடுத்த உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய வெஜிரெக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர்ஸு, பை அண்டு செல்லு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மேலே வந்து மூணு கோடு மாரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மூணு கோடு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்ட்ஸுன்னு அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அந்த ஃபண்ட்ஸு நீங்கள் கிளிக் பண்ணணும். மேலே மூணு கோடு மாரி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபண்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி தான் வரும். ஃபண்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பினான்ஸில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது மாரி உங்களுக்கு காட்டும். பினான்ஸில் உங்கள் கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத மொத்த டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டிடும். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது, அதை வித்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, INR வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கிளியராக காட்டிடும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு சில காயின்ஸு தான் வந்து நம்ம ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க, அங்கே பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு டு பைனான்ஸ். ஓகேங்களா? Select this option, you can instantly move your fund from your Wazirx wallet to your Binance wallet. Zero fees, limited period offer. இது வந்து limited time offer தானா? ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து அந்த ஆஃபர் முடிப்பாங்க எடுப்பாங்க தெரியாது. அதனால் உங்கள் ஃபண்டு வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஜீரோ ஃபீஸ், எந்த ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெஜரெக்ஸ் டூ பினான்ஸ் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன காயின் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில பர்டிகுலர் சம் காயின்ஸ் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ண முடியும். அது என்னென்ன காயின்ஸ்ன்னு பார்த்துங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காயின்ஸ் தான். எவ்வளோ காயின்ஸ், ஒரு 10 காயின்ஸோ நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன காயின்ஸ் சொல்கிறேன்? டியூஎஸ்டி, டெதர் காயினு, பிட்காயினு, பினான்ஸ் காயினு, வெஜரெக்ஸ் டோக்கனு, ஜில் காயினு, எத்தீரியமு, கடோனா, செயின் லிங்கு, வேவு, பேண்ட் ப்ரோட்டோக்கால், டிஜிபைட்டு, டாகி காயினு, இஓஎஸ்ஸு, சிஓஎம்ஓஸ்ன்னு இருக்குது, இசட் கேஸு. ஓகேங்களா? ஸோ யூனிஸ்வைப்பு, இந்த காயின்லாம் வந்து நீங்கள் உங்கள் வெஜரெக்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி காயினாக வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி காயினாக வாங்கிக்கிங்க. யூஎஸ்டி காயினாக வாங்கி நீங்கள் அப்படியே வந்து உங்கள் எவ்வளோ யூஎஸ்டி வாங்கலோ அதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேல? ஸோ நம்ம நார்மலாக வெஜரெக்ஸில் நம்ம வித்ரா ஆப்ஷன் பண்ணோம்னா நமக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 USD எடுப்போம் மினிமம். ஓகேங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு ஃபீஸாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் யூஎஸ்டியாக வாங்கி இது இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்று பெஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரானோ இல்லை எக்ஸ்எல்எம்மோ இல்லை எக்ஸ்ஆர்பியாவோ அங்கே வெஜரெக்ஸில் வாங்கி அங்கேருந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆப்ஷன் தவிர நீங்கள் நார்மலாக டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாலெட்லேயே மேலே டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன சொன்னேன், ட்ரான் இல்லை எக்ஸ்ஆர்பி இல்லை எக்ஸ்எல்எம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் ட்ரான் தான் வச்சு பேச சொல்கிறேன், எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ ட்ரானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இங்கே ஒரு அட்ரஸ் இருக்குமா, இந்த அட்ரஸை காப்பி பண்ணி உங்கள் வெஜரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபண்டுன்ற ஆப்ஷனில் ட்ரான் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரானை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நீங்கள் ட்ரான் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ரா டெபாசிட் ஆப்ஷன் காட்டும். அதில் வித்ரா அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எவ்வளோ அந்த அட்ரஸ் ட்ரான் அட்ரஸ் கேட்கும் அந்த அட்ரஸை கொடுத்துட்டு மினிமம் ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 ட்ரான் எடுப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பண்ணுங்கள், அட்ரஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். இது வந்து 5 fees TRS பிடிப்பாங்க. அதோட கம்மியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்எல்எம் இல்லை எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி வந்து மூவ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ இதை இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.